வணக்கம். அதிகாரம் 20, பயனில சொல்லாமை. குறள் எண் 197. நயனில சொல்லினும் சொல்லுக, சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. இதில் திருவள்ளுவர் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நயனில நீதி நயமற்ற அன்பு இல்லாத அப்படின்ற மாதிரி பொருள்படும். அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லினும் அப்படின்னா கூறினாலும் சொல்லுக கூறுக. அதாவது நயனில்லாத நீதி இல்லாத சொற்களை கூறினாலும் கூறுக. அதாவது யார் யார் அப்படி நீதி இல்லாத சொற்களை கூறினாலும் கூறுக அப்படின்னா சான்றோர். சான்றோர்னா அறிவொழுக்கங்களால் சிறந்தோர் அப்படின்ற பொருள் படும். அப்போது அறிவொழுக்கங்களால் சிறந்த சான்றோர் நீதி இல்லாத சொற்களை கூறினாலும் கூட கூறலாம். அதை தான் அப்படி சொல்ல வர்றாங்க. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர், நயனில்லாத நீதி இல்லாத சொற்களை கூறினாலும் கூறுக சான்றோர், அறிவொழுக்கங்களால் நிறைந்தோர், பயனில பயன் இல்லாத சொல்லாமை கூறாமல் இருப்பது. சொல்லாமை அப்படின்னா அதற்கு பொருள் வந்து கூறாமல் இருப்பது நன்று அப்படின்றாங்க, நல்லது. எப்படி சொல்ல வர்றாருங்க பாருங்க இந்த குறளில், ஒரு அறிவொழுக்கத்தால் உயர்ந்த சான்றோர் நீதி இல்லாத கருத்துக்களை கூறினாலும் கூறுக, அதை கூட நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஒரு அவையிலேயோ அடுத்தவர்களிடத்திலேயோ அந்த மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ பயனில்லாத சொற்களை சொல்லாமை நன்று அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய உயர்ந்த கற்றுள்ள, அதாவது நீதி நெறி நூல்கள் அனைத்தையும் கற்றிருந்து வாழ்க்கையில் அனைவராலும் பாராட்டப்பட்டு உயர்ந்து நிற்கும் சான்றோர் அவர்கள் நீதி தவறக்கூடிய சொற்களை கூட சொல்லலாம், ஆனால் பயனில்லாத சொற்களை யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமல் இருப்பது மிக நன்று அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குறளில் திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். அறிவு மற்றும் ஒழுக்கத்தால் உயர்ந்த சான்றோர் நீதியற்ற சொற்களை கூறினாலும் கூறலாம், ஆனால் பயனற்ற சொற்களை ஒருபோதும் கூறக்கூடாது. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.